சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல மூவ் தான். கண்டிப்பாக இது வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான, ஒரு துணிச்சலான, வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அந்த பாதிப்புகள் வந்து அந்த நோக்கத்தோடு அதிகமாகிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய், முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். அது மட்டும் இல்லை, நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன், மேலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க, அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான். ஒரு நாட்டில் ஒரு 20% பணக்காரங்க இருப்பாங்களா, அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற 80% மக்கள் என்ன அவங்க என்ன பண்ணாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத, யாரும் பண்ண யோசிக்காத ஒரு ஒரு சிறப்பான பெரிய முயற்சி தான் இது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு ஒரு சட்டம் போடுறாங்க, அதுக்கு ஒரு அதை அமல்படுத்துகிறாங்க. அது பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அந்த ஸ்டெப்ஸை முன்னாடியே எடுத்து பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு கருத்து. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் 3-4 days இருந்த அந்த பேனிக் சுச்சுவேஷன் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கிராமம் சைட்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன அந்த கஷ்டங்கள் இருக்குது, அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களில் சீக்கிரமாகவே அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.